கோவிந்த பண உதவி செய்தவைக்கு நன் நன்றி கடமையா நன்றிய கூறி நிதி பங்களிப்பை நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் என்றிருக்கின்றோம். இந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு 25,000 ரூபாய் பணத்தை தந்திருக்கின்றார்கள். அந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு வழங்கி அவர்களை 25,000 இருக்கு. இந்த 25,000 அடிப்படையாக வச்சுக்கொண்டு நீங்கள் பிள்ளைகள கல்வி, அடுத்தது நாளாந்தம் உணவு பிள்ளைகள் வந்து மிக சின்ன பிள்ளைகளாக இருக்கிறபடியால் சத்தான உணவுகளை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்ற இயற்கையில் கிடைக்கிற வளங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கள்ட உரிய நாட்டில் எங்கள்ட ஊரில் நிறைய வளங்கள் இருக்குது. அதாவது இயற்கையால் எல்லா குழிகள் அதுகளையும் பாவித்து கொண்டு பிள்ளைகளுக்கான சத்தான உணவுகளை கொடுத்து கொண்டு இதை உங்களோட உணவு இதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மேலும் நாங்கள் எங்கள்ட கழகத்தின் ஊடாக உதவி கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு தருவோம். இந்த பிள்ளைய எனக்கு தன் வாழ்க்கையில் என்ன இந்த பிள்ளையும் 30 வயதில் வாழ்க்கையில் இப்போ நான் தான் வேலையில் செய்து இந்த மூத்த மகளின் புள்ள மற்ற புள்ளிகள் வந்து நான் மூன்று புள்ளியா நாலு பேரே நான் தான் பார்ப்பேன். ஆனா என்னாலும் இனியேலாம் இப்போ தலையை சுத்தி இருந்து தனிப்பா நீங்க தெரியுங்கள வந்தேன். தோட்ட விலை தான் போறீங்களா? இவ்வளவு சம்பளம் தெரியுங்க உங்களுக்கு? தோட்ட விலை இல்லை, இப்போ பெரிசா இல்லை. அப்புறம் இங்க ஒன்று வந்தா அப்படி இருக்க தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்களுக்கு இப்ப தற்சமயம் தோட்ட வேலையும் இல்ல. நாளாந்த வீடுகளிய சமையல் அப்படி போறாக்களுக்குண்டா ஓரளவு நாளாந்தம் முளைச்சு கொள்ளுவாங்க. நீங்க தோட்டத்தையே நம்பி இருக்கிறபடியால தோட்டத்துல பயிர் நட்டா தான் உங்களுக்கு வேலை. பயிர் இல்லையா சொன்னா உங்களுக்கு வேலை இல்லை. அப்படி என்ன சொல்லலைன்னா நீங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு பிடிக்கணும் உங்களுக்கு நாங்கள் வணக்கம். நாங்கள் தற்பொழுது இணைவில் மேற்கு இணைவிலுக்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு சாதாரண குடும்ப ஜீவன்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்பதை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பணவீக்கம் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் வசதி படைத்தவர்களாலேயே இன்றைய சூழலில் வாழ முடியாதிருக்கின்ற நேரத்தில் அன்றாட கூலி தொழிலையே நம்பி இந்த ஜீவனோபாயத்தை நடத்தி வந்த குடும்பங்கள் தற்பொழுது அந்த ஒரு நேர உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே கணவனை பிரிந்த நிலையிலே மூன்று பிள்ளைகளோடு தவித்து கொண்டிருக்கின்ற நிலையை நான் கண்ணிட்டு கேகேபி இளைஞர் கழகத்திடம் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைவாக குணாலன் என்பவரின் பிள்ளைகளின் சாந்தம் 24ஆம் தேதி வரும் அந்த வேளையிலே தங்களாலான பங்களிப்பை செய்வதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் தற்பொழுது இடர் நோக்கி எம்மை உதவி கோரிய குடும்பத்தை உள்நுழைந்து பார்ப்போம். வாருங்கள். நாங்கள் உடிவில் கிழக்கு இணைவில் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். சஜினிலா, உங்களுக்கு எத்தனை வயசம்மா? 30 வயசு. அந்த 30 வயசுல வந்து நீங்கள் எப்பொழுது திருமணம் ஆன நீங்கள்? 20 வயசுல. விரும்பித்தான் கல்யாணம் முடிச்சிருங்களோ? செல்ல முடியும். சாப்பாடு
உதவியை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது எங்களால் முடிந்த உதவிகளை தான் நாங்கள் நல்க முடியும். முழுசாக அவர்களின் குடும்பத்தை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது அவர்களை ஊக்குவிப்பாளர்களாக மாற்றக்கூடியவர்களாகவோ நாங்கள் இருக்கிறோம். மேலும் 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 இந்த பிள்ளைகள் நாளுக்கும் ஒரு நிறுவனம் உண்டான படிச்சு நல்லா இப்படி ஒரு சமூக சேவையால் அந்த பிள்ளைகளுக்கு உதவிகளை பெற்று நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகளை படிச்சுட்டு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாயிருக்கிற பொருளாதார பிரச்சனை இல்லை, எல்லாமே விலையேற்றம். ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு ஒழுங்காக சாப்பிட இல்லாத நிலை ஒன்று இருந்தது. இப்போ ஒரு 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 நூறுரூவா சாமான் நூறுரூவா பெறுமதி இல்லாத ஒரு பொருளாக போயிட்டு இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ சொன்னேன், தோட்டத்தில் வேலை செய்துதான் அதை கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன். சாப்பாடு மூன்று நேரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா உங்களால்? மூன்று நேரம் சாப்பிடக்கூடியதுன்னு அதை கொண்டு வந்து பயிராயில் ஒரு கிலோ மாவு வேண்டுதான் நீங்கள் உழைச்சு பாக்குறதால எத்தனை பேர் எத்தனை பேர் உங்களை நம்பி இருக்கிறாங்க? சிறுவர்கள் இப்ப கல்வி அடுத்த பட்சம் முதலாவது சாப்பாடு. நாட்டில் இருக்கின்ற பஞ்சம் பசி உணவு பற்றாக்குறைய பாக்கியத்துல பிள்ளைக்கு முதல் தேவை. நாங்கள் முந்தி என்று சொன்னா படி கஷ்டமண்டாலும் படி என்று சொல்லுவோம். இப்ப என்ன சொல்லுவோம் சொன்னா முதல் பிள்ளை சாப்பிடட்டுக்கும், ஐயோ வயிறாரங்கிற பிள்ளை சாப்பிடட்டு, சத்தான சாப்பாடு சாப்பிடுதோ இல்லையோ அது வேற. ஆனா முதல் சாப்பிட சாப்பிட்டோ புட்டோசினியோ காலம் சாப்பாடு புட்டோ வாழைப்பழமோ அல்லி என்ன பான் குடமையோ வாங்கிடலாம். முந்தி என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா ஒரு பத்திர பானை வேண்டி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பெரியாக்கள் தேத்தனியை குடிச்சிட்டு ஏதோ வருவாயத்தோட இருக்கணும் காலமைக்கு. இப்ப பான் பண்ற காசுக்கு செலுவினா ஒரு மாவை வாங்கினா ஒரு அதுல ரெண்டு சுண்டி எடுத்து சும்மா கரைச்சி ரொட்டி சுட்டு சின்னாக்களை சமாளிச்சுட்டு பிறகு ஏதோ பார்த்துக்கொள்வோம்ட்டு சொல்லுவினோம். அப்படியான பஞ்சத்தை நோக்கி மியா உலகாலமும் நாங்களும் என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் பஞ்சத்தை நான் இப்பதான் பாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு இப்ப 49 வயசுக்கு மேலே ஆகுது. நாங்கள் மூன்று நேரம் படிவா சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. இப்ப எங்களுக்கும் ஒரு குடும்பம் வந்து சாதாரணமா நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தாங்க. ரெண்டு பேர் உழைக்கின்ற நாங்களே மூன்று நேரம் படிவா சத்தான சாப்பாடுகளை பிள்ளைகளை குடிக்க முடியாதவர்களாக திண்டாடி கொண்டிருக்கிறோம். கணவனோட இருந்தும் கூட ஆனா அப்படியான கணவனை இழந்த பெண் தலைமத்துவ குடும்பங்கள் எமது பகுதியில், அதாவது யாழ் மாவட்டத்திலே 23,000 மேற்பட்ட பெண் தலைமத்துவ குடும்பங்கள் இருப்பதாக தரவுகள் சுட்டி காட்டுகின்றன. அந்த வகையில இளம் விதவைகள், அதாவது இளம் பெண் தலைமையில் வந்து நாட்டில் பிழைக்கிறது என்று சொன்னா மிகவும் கஷ்டம். ஏனென்று சொன்னா ஒன்று அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை பெண்கள் என்ற வகையில, ரெண்டாவது வந்து உணவு பிரச்சனை. ஆரம்ப காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் அம்மையா தென்னிலங்கையிலேருந்து இங்கே கடன்களை கொடுத்து கொண்டு கடனை வசூலிக்க வரவங்க வந்து அங்கே பெண்களோட பிரச்சனைகளை இது ஏற்படுத்தி அப்படியான வன்முறைகள் பாலியல் தொல்லியல் இல்லாமல் ஆரம்ப காலங்களில் இப்போ வந்து தங்கண்ட பஞ்சம் பசிக்காண்டிய பெண்கள் விலை போகின்ற நிலைமை கூட உருவாகி கொண்டிருப்பதை நாங்கள் எங்கள்ட கண்ணூடாக காணுகின்றோம். தங்கண்ட பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக தங்களோட உடம்பை கூட விற்கிற அளவுக்கு எங்கண்ட பெண்கள் வந்து சில வேலைகளில் முற்படுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம், தடுத்திருக்கின்றோம், புத்திகளை வழங்கி இருக்கின்றோம். அப்படியான மிக மோசமாக நாங்கள் எங்கண்ட மக்கள் வந்து மிக இன்னல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இதிலிருந்து விடுபட வேண்டும், விடுபட வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் உண்மையை நாங்கள் புலம்பிய தேசத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு கைகோக்க வேண்டும். அதை விட அரசாங்கம் வந்து எங்களுக்கான மண்ணெண்ணெய் மற்ற உரங்கள் ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கான
உற்பத்தி பொருட்களை மானிய அடிப்படையிலேயாக வழங்குவதன் ஊடாக கண்ட மக்கள் தமது ஜீவனோபாயத்தை நடத்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தற்பொழுது எங்கள் கிராமங்களில் வழங்கி வருகின்றோம் விழிப்புணர்வுகளை தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டிக்கொள்ளப்படுறதுக்காக வீட்டு தோட்டங்களை செய்யுங்கோ, ஆடு மாடுகளை வளங்குவோ, அதுலேருந்து பால் எடுத்துக்கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. இங்க 1040 ரூபாய்க்கு போயிட்டுது. அப்போ நாங்கள் இப்போ உண்மையாவது பால் அங்கே பால் குடிச்சு எங்கள் பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் 3 மாதம் 4 மாதம் ஆகுது. ஏன்டா 400 450 ரூபாய் கேட்கறான். எல்லாட்ட வீடுகள்லையும் காலமே டீ இல்லையாண்டா பிள்ளைக்கு வேணாம்னு தெரியல. இப்போ உண்மையா எங்கள் பிள்ளைகள் சீனியோட தேத்தனை குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு சிலவளை பணம் கட்டி சிலவளை அந்த வெள்ளம் அப்படியானதோடு தான் எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியும் என்ன நடக்குமோ என்ற உண்மையா அசதுக்காட்டத்திலையும் நாங்கள் ஒரு ஏக்கத்தோடையும் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் எங்கள் உங்களை நம்பி இங்கே வாழ்கின்ற உறவுகளுக்கு கைகரம் கொடுக்க வேண்டும். இப்படியானவர்களுக்கான உதவிகளை வழங்குவதன் ஊடாக நீங்களும் ஒரு பூரணத்துவம் அடைவீர்கள். அதோடு உங்களோட உறவுகளும் 3 நேர உணவியாக உட்கொள்ளும் என்று நம்பி நான் கேட்க இளைஞர் கழகத்திடம் இப்படியான உதவிகளை வழங்க உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.